வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக அத்தியாயம் 13. தலைப்பு வேங்கி நாட்டு கோதண்டம். சோழ நாட்டு மாபெரும் படைத்தலைவர்களில் ஒருவனோ சாளுக்கியர்களின் சரித்திர ஏடுகளிலே ராஜராஜ பிரம்ம மகாராஜன் அப்படின்னு மதிப்போடு அழைக்கப்பட்டவனோ இறுதியில் வேங்கி நாட்டு அரியணையில் ராஜராஜ நரேந்திரனை இருத்துவதற்காக போர்க்களத்தில் தன் உயிரையே துறந்தவனும் அந்தனனுமான பிரம்ம மாராயன் அன்று காலை நேரத்தில் வேங்கி நாட்டு மாளிகையில் அறிஞன் அரசகுமாரியிடம் தலை காட்டாத காரணத்தை சொன்னதும் எதற்கும் கலங்காத கரிகாலனும் ஓரளவு கலங்கத்தான் செஞ்சான். அறிஞன் சாளுக்கியர்களின் சிறையில் கிடக்கிறான் அப்படின்னு நான்கே வார்த்தைகளில் உள்ள நிலையை உடைத்த பிரம்ம மாராயன் முகத்திலும் கவலைக்குறி பெரிதாகவே படர்ந்து நிற்குது. அந்த நேரத்தில் பிரம்ம மாராயனுடைய பெரிய உருவத்தையும் விசாலமான கவலை தோய்ந்த கண்களையும் கண்ட கரிகாலன், பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வல்லவர்கள் கூட சின்னஞ்சிறு காரியங்கள் தங்களை மீறி நடந்துவிடும் போது எத்தனை தூரம் நிலை குலைந்து விடுகிறார்கள்ன்றதை கவனிக்கிறான். போர்க்களத்தில் பெரும் வேல்களை தாங்கி எரிந்து எத்தனை தூரம் வேண்டுமானாலும் குறிவைத்து எதிரிகளை மாய்க்க வல்ல வல்லமை உடையவன் என்றும் கலியுக துரோணன் என்றும் சோழர்களால் போற்றப்பெற்றவனும் பெரும் படைகளை எதிர்த்து நிற்கும் காலங்களில் அச்சம் என்பதே அறவே அறியாதவனுமாகிய பிரம்மமாராயன் அறிஞன் சிறைப்பட்டதால் ஓரளவு அச்சமும் அடைந்திருக்கிறார் அப்படின்றது அவருடைய முகபாவத்திலிருந்தே தெரிஞ்சுக்கிட்ட கரிகாலனுக்கு அவன் அச்சத்துக்கு காரணமும் புரிஞ்சுதான் இருந்துச்சு. விஷயம் சிறியதுதான், ஆனால் விளைவு எத்தனை பெரியது அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லுகிறான் கரிகாலன். அறிஞன் சிறைப்பட்டிருக்கிறான் என்றால் அரசகுமாரியின் சதித்திட்டத்தை பற்றிய திட்டமான தகவல் ஏதாவது ஜெயசிம்ம சாளுக்கியனுக்கு எட்டித்தான் இருக்க வேண்டும். அப்படி எட்டியிருக்கும் பட்சத்தில் பூரா தகவல்களையும் தக்க வைக்க வேங்கி நாட்டு சிறையில் அறிஞனுக்கு சிசுருஷை நடக்கும் என்பதில் கரிகாலனுக்கு சந்தேகமே சிறிதும் ஏற்படலை. அப்படி பூரா தகவல் கிடைக்கும் பட்சத்தில் தகவல் எத்தன்மையத்தான் இருக்கும்? அரசகுமாரிக்கு உதவும் ஜெயசிம்ம சாளுக்கியன் ஆதிக்கத்தை வேங்கி நாட்டிலிருந்து நீக்கவும் என்ன ஏற்பாடுகளை சோழ நாட்டு படைத்தலைவர் செய்திருப்பார் அப்படின்னு திரும்ப திரும்ப யோசித்த கரிகாலன் சரியான விடை எதுவும் கிடைக்காததுனால பிரம்ம மாராயரை நோக்கி, நிலைமை சங்கடமானது தான் படைத்தலைவரே அப்படிங்கிறான். பிரம்ம ராட்சதன் போல எதிரே நின்ற பிரம்ம மாராயனும் தன் கண்களை ஒரு வினாடி கரிகாலன் மீது பதிவிட்டு, இப்போது புரிகிறதா உங்களுக்கு அரசகுமாரியின் செய்கை எத்தனை அசந்தர்ப்பமானது என்று அப்படின்னு கேட்கிறான். புரிகிறது படைத்தலைவரை, ஆனால் அறிஞன் சிறைப்பட்ட விஷயம் அரசகுமாரிக்கு தெரியாது அல்லவா அப்படின்னு கேட்கிறான். ஜெயசிம்ம சாளுக்கியன் ஆதிக்கம் வேங்கி நாட்டின் மீது இருக்கும்போது எத்தகைய விபரீதத்தையும் எதிர்பார்க்க வேண்டியது அரசகுமாரியின் கடமை அல்லவா? கரிகாலரை, சாதாரண நிலையில் உள்ள அரசகுமாரிகளுக்கே ஆபத்துகள் பல உண்டு. ஆகவே சதியில் ஈடுபடும் அரசகுமாரிகளின் நிலை என்னவென்பதை எதுவும் நான் சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே அரசகுமாரியின் செய்கை ஒவ்வொன்றையும் ஜெயசிம்மனின் ஒற்றர்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். போதாக்குறைக்கு உமக்கு வேறு அரசகோலம் போட்டு இங்கே என்னிடம் அனுப்பியிருக்கிறார்கள் அரசகுமாரி அப்படின்னு வெறுப்பும் கோபமும் கலந்த சொற்களை கொட்டிய பிரம்மமாராயன் கோபத்தை சாந்தப்படுத்தி கொள்ள அறைக்குள்ள கொஞ்ச நேரம் உலாவும் செய்கிறான். கோபம் மிகுந்த பிரம்மமாராயன் வார்த்தைகளின் கடைசி பகுதி கரிகாலன் உதடுகளில் சிறிது புன்னகையை வரவழைக்குது. போதாக்குறைக்கு உமக்கு வேற அரசகோலம் போட்டு இங்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு பிரம்மமாராயன் சொற்களை எண்ணி பார்த்த கரிகாலன், ஏன் பிரம்மமாராயரே, இந்த கோலத்துக்கு என்ன அரசகோலம் எனக்கு பொருத்தமாய் இல்லையா அப்படி. பிரம்மமாராயன் ராஜ தோரணையில் நின்ற கரிகாலனையும் அவன் உடையையும் நன்றாக ஆராய்ந்து பார்க்கிறான். ராஜராஜ நரேந்திரனின் உடை அவனுக்கு மிகச் சரியாக பொருந்திருப்பதையும் அந்த உடை ஏதோ அவனுக்காகவே பிரத்யேகமாக தைக்கப்பட்டது போல இருப்பதையும் பார்க்கிறான். கரிகாலன் உயரம், உடை ஆகியவற்றை ஆராய்ந்த பிரம்மமாராயன் கண்கள் கடைசியாக அவன் முகத்தில் நிலைத்தபோது ஏதோ ஒரு சந்தேக சாயை அவன் கண்களில் உதயமாவது போல தோன்றவே, இன்னும் தங்களுக்கு என் மீது உள்ள சந்தேகம் விடவில்லை போலிருக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வீசுகிறான் கரிகாலன். சந்தேகம் ஏற்படத்தான் செய்தது, ஆனால் தாங்கள் அரசகுமாரியின் தூதுவரா அல்லவா என்பதை பற்றியதல்ல அப்படின்னு சொல்றாரு படைத்தலைவர். வேறு எதை பற்றி அப்படின்னு கரிகாலன் கேட்க,
எதை பற்றியதா இருந்தாலும் அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றார். பின் எப்பொழுது பேசலாம், எப்பொழுது பேசலாம் என்று எனக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதுங்கிறார். தங்களுக்கு எப்பொழுது தோன்றுமோ கேட்க நிச்சயமாக சொல்ல முடியாது. உங்களை பார்த்தவுடன் வேறு சில நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தன. பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சில அரசியல் நிகழ்ச்சிகள், ஆனால் அவை பழங்கதை. அவை எதற்கு இப்பொழுது அப்படின்னு சொல்ல, பிரம்மமாராயன் பேசிய பேச்சிலிருந்தோ அவன் முகத்தில் பிரதிபலித்த உணர்ச்சிகளிலிருந்தோ ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை அவன் மறைக்கிறான் என்பதை கரிகாலன் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுகிறான். அந்த ரகசியத்தில் தன் பிறப்பு ரகசியமும் ஒருவேளை புதைந்து கிடைக்கலாமோ அப்படின்ற சந்தேகமும் உண்டாகவே பிரம்மமாராயனை வற்புறுத்தி கேட்கவும் தொடங்குறான். படைத்தலைவரே, உம்மை வற்புறுத்தி எதையும் கேட்க எனக்கு இஷ்டமில்லை அப்படின்னு மெல்ல தொடங்குறான். அப்படியானால் கேட்காமல் இருந்து விடுங்களேன் அப்படின்னு படைத்தலைவர் சொல்ல, அப்படி இருக்க ஆசை இடம் கொடுக்கவில்லையே அப்படின்னு கரிகாலன் பதில் சொல்ல, எதை பற்றிய ஆசை? தாங்கள் குறிப்பிட்ட அரசியல் நிகழ்ச்சிகளை பற்றி அறிய எனக்கு உண்டாகி இருக்கும் ஆசை. அதை பற்றி இப்பொழுது என்ன? ஏதோ நடந்து போன கதை அப்படின்னு படைத்தலைவர் சொன்ன உடனே, நடந்து போன கதைகளில் எத்தனை ருசி இருக்கிறது, இல்லையே சரித்திரம் ருசிக்காதே அப்படின்னு கரிகாலன் சொன்ன உடனே, உண்மை கரிகாலரி, ஆனால் நடந்து போன அந்த கதைக்கும் நம்மை எதிர்நோக்கி இருக்கும் பெரிய சிக்கலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முடிச்சிடுறார். சம்பந்தம் இல்லாவிட்டாலும் எனக்கு லேசாக அதை பற்றி தெரிவித்தான் என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்க, தெரிவிக்க எனக்கு உரிமை இல்லை, தவிர அதை தெரிவிக்க இப்போது அவசியமும் இல்லை. உங்களை கண்டதும் யார் நினைவோ வந்தது எனக்கு அப்படிங்கிறாரு. இந்த பதிலை கேட்ட கரிகாலன் கண்களில் நம்பிக்கை ஒளி தாண்டவமாடுது. யார் நினைவு சொல்லுங்கள் படைத்தலைவரை சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சறான் கரிகாலன். பிரம்மமாராயணன் கொஞ்சம் கூட மசியாமல் பேச்சை மாற்றத் தொடங்கி, கரிகாலரே, இந்த உடை உமக்கு பொருத்தமாக இருக்கிறதா இல்லையா என்று கேட்டீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்குறான். பிரம்மமாராயன் முகத்தில் சில நிமிடங்களே உலாவிய அந்த கருணையும் கனிவும் மறைஞ்சு போயிடுது. மீண்டும் முகம் கல்லாயிடுச்சு. அவனிடமிருந்து மேற்கொண்டு எந்த தகவலும் வராது என்பதை தீர்மானிச்சுக்கிட்ட கரிகாலன் சோகம் கலந்த பெருமூச்சொன்றை விட்டுட்டு அவர் கேள்வியின் போக்கிலேயே சம்பாஷணை தொடர்ந்து, ஆமாம் கேட்டேன் அப்படிங்கிறான். உடை பொருத்தமாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதை தொடர்ந்து நீர் அணிந்து கொண்டால் வேறொன்றும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு படைத்தலைவர். எதுவோ அப்படின்னு கரிகாலன் கேட்க, வேங்கி நாட்டு பிணைக்கயிறு, என்னை பிடித்து கட்டவா அப்படின்னு கேட்டால், பிடித்து கட்டினாலும் உடலுக்கு பொருத்தமாக இருக்கும், ஆனால் உங்கள் விஷயத்தில் ஜெயசி மசாலிக்கன் வேறு விதமாக உபயோகிப்பான். எப்படி படைத்தலைவரே? உமது கழுத்துக்கு உபயோகிப்பான். வேங்கி நாட்டில் கொலை பலவிதமாக நடக்கிறது. பிணைக்கயிற்றை கழுத்தில் கட்டி மனிதனை மரத்தில் தொங்க விடுவது ஒரு முறை. அந்த மாதிரி பிணங்கள் சாலையில் ஊசலாடுவது வேங்கி நாட்டில் சர்வ சகஜம் அப்படின்னு படைத்தலைவர் சொல்ல, சாலையில் ஊசலாட விடுவானேன், கொட்டடி இல்லையா அப்படின்னு கரிகாலன் சாதாரணமாக கேட்க, இருக்கிறது, ஆனால் ஜெயசிம்ம சாலிக்கியன் மக்களை எச்சரிக்க இந்த வைபவங்களை சாலையிலேயே நடத்துகிறான். சதியில் யார் இறங்கினாலும் கதி என்னவென்பதை வலியுறுத்தவே இது நடக்கிறதுங்கிறார். இதை கேட்ட கரிகாலன் மனோ வேங்கி நாட்டு கொட்டடியில் இருக்கும் அறிஞனை நாடுது. ஜெயசிம்மன் அறிஞனை அச்சுறுத்த தூக்கு கயிற்றை காட்டும் பட்சத்தில் அவன் உள்ளதை உள்ளபடி உளறிவிட்டால் என்ன செய்வது அப்படின்ற நினைப்பாலோ, அப்படி உளரும் பட்சத்தில் அரசகுமாரின் கதி யாதாகுமோ அப்படின்ற நினைப்பாலோ, கவலை மேலிட்டவனாக அறிஞனையின் தூக்கில் மாட்டி விடுவார்களோ அப்படின்னு கரிகாலன் கேட்கிறான் பிரம்மவராயரை. கடைசியில் அந்த சிக்ஷை தான், ஆனால் முதலில் தூக்கில் மாட்ட மாட்டார்கள், அதற்கு பூர்வாங்கமாக பல சிருட்சைகள் உண்டு அப்படின்னு பிரம்மமாராயர் சொன்னோடனே, என்னென்ன சிருட்சைகளோ முதலில் கிட்டி கட்டி அடிப்பார்கள் அப்படின்ட்டு கரிகாலன் ஊங்கொட்டான். பிறகு மணிக்கயிறுகளை நரம்பில் கட்டி அழுத்துவார்கள். அதற்கு பிறகு வேங்கி நாட்டு கோதண்டம் இருக்கவே இருக்கிறது. அது என்ன வேங்கி நாட்டு கோதண்டம் அப்படின்னு கரிகாலன் கேட்டோடனே, நில்லை போல் வளைந்த இரும்பு சலாகையொன்று பெரும் தூண்களுக்கிடையே கட்டப்பட்டிருக்கும். அதன் இரு முனைகளிலும் திரைப்பட்டவன் கைகள் உயர தூக்கி கயிர்களால் பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த நிலையில் மனிதன் மேலே இருந்து தொங்குவான் இப்படி சொல்ல, பிறகு அப்படின்னு கேட்கிறான் கரிகாலன். அவன் கால்கள் இரண்டிலும் பெரிய கயிர்கள் கட்டப்பட்டு மல்லர்களால் இருபுறமும் இழுக்கப்படும் இப்படி சொன்னோடனே, கால்கள் பீந்து போகுமே அப்படிங்கிறான் கரிகாலன். பீந்துதான் போகும், அதுவும் ஒரே அடியாக பிக்க மாட்டார்கள், சிறிது சிறிதாக கயிறு இழுக்கப்படும்.
ஒவ்வொரு இழுப்புக்கும் கால் நரம்புகளுக்கு மரண வலி கொடுப்பதோடு இடுப்பு பக்கத்தில் சுரீல் சுரீல் என்று கத்தியை பாய்ச்சுவது போன்ற சொல்ல நாய் இம்சையையும் அளிக்கும். இந்த கோதண்டத்தில் அகப்படும் எவனும் இதுவரை உண்மையை சொல்ல தவறியதே இல்லை. அறிஞன் மட்டும் எப்படி தப்புவான் என்கிறார் பிரம்மமாராயர். அவருடைய பதில்களை கேட்ட கரிகாலன் வேங்கி நாட்டு சிறை குடும்பங்களை கேட்டு வெறுப்பு மேலிட்டவனாய், சாளுக்கியர்கள் என்ன ராட்சதர்களா மனிதர்களா அப்படின்னு சற்று உறக்கவே சொல்றான். அத்தோடு பிரம்மமாராயரையும் நோக்கி, தங்களுக்கு எப்படி இந்த தகவல்கள் தெரியும்? வேங்கி நாட்டு கோதண்டம் தெரியுமா? பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். பார்த்திருக்கிறது மட்டுமா? ஒன்று நானும் செய்து வைத்திருக்கிறேன் என்றார் பிரம்மமாராயர். கரிகாலன் முகத்தில் வியப்பும் வெறுப்பும் கலந்த சாயை பெரிதா படர்ந்து இருக்குது. இவன் அந்தனா அல்லது அரக்கனா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறான். பிரம்மமாராயன் அடுத்தபடியாக சொன்ன வார்த்தைகள் அவன் வெறுப்பை ரொம்பவும் அதிகப்படுத்துது. கோதண்டம் இந்த மாளிகையிலேயே இருக்கிறது. அதுவும் பாதாள அறையில் அமைத்திருக்கிறேன். அதில் மாட்டப்படும் மனிதன் என்ன கத்தினாலும் வெளியுலகத்துக்கு சிறிதும் கேட்காது. இன்றிரவு வேண்டுமானாலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சோழ நாட்டு படைத்தலன் சொல்றார். ஏ, இன்றிரவு அதற்கு வேலை இருக்கிறதா அப்படின்னு கரிகாலன் கேட்க, இருக்கிறது. இன்று உண்மை கூட நண்பன் என்று சொன்னானே சேரநாட்டு ஒற்றன், அவனை அதில் மாட்ட உத்தேசித்திருக்கிறேங்கிறாரு. அவனுக்கு கசையடி கொடுக்க போவதாக அல்லவா சொன்னீர்கள் அப்படின்னு கேட்க, முதலில் கசையடிதான், அதற்கு அவன் மசியவில்லை என்றால் வேங்கி நாட்டு கோதண்டம்ங்கிறாரும் பிரம்மமாராயரு. அடுத்தபடி ஏதோ கேட்க வாயெடுத்த கரிகாலனை படைத்தலர் மேற்கொண்டு பேச விடாமல், கரிகாலரே, நீங்கள் நீராடி விட்டு உணவறிந்து இளைப்பாருங்கள். நாம் மீண்டும் இன்றிரவு மீதி விஷயங்களை பேசுவோம். இது என் சொந்த அறை, இங்கேயே நீங்கள் தங்கலாம். என்னை கவனிக்கும் வேலையாலே உங்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் யாரங்கே அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறார். அடுத்த வினாடி அறையில் தலை நீட்டிய பணியாளனை நோக்கி, இவருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு அறையை விட்டு வெளியே போயிடுறாரு. பகல் துரிதமாக ஓடிட்டு இருக்கு. பிரம்மமாராயர் அறையில் பெரும் பஞ்சனையில் அமர்ந்திருந்த கரிகாலன் மனசில் எத்தனை எத்தனையோ கவலை அலைகள் எழுந்து மோதுது. இரவில் வேங்கி நாட்டு கோதண்டத்தில் சைவத்துறவியான ஜெயவர்மன் உண்மையை உளறிவிட்டால் தன் கதி என்னவென்று கரிகாலன் எண்ணி எண்ணி பார்க்குறான். அரசகுமாரி அளித்த பச்சைக்கல் மோதிரம் தனக்கு தற்காலிகமாக பாதுகாப்பை அளித்திருந்தாலும், இரவில் கும்பகோணம் காவிரி கரையில் தன்னை சந்தித்தது முதல் அன்று வரை நடந்ததையெல்லாம் கோவையாக ஒப்புவித்தானால் பிரம்மமாராயன் மனதில் தன்னை பற்றி நிச்சயம் சந்தேகம் ஏற்படும் என்பதை கரிகாலன் நன்றாக தெரிஞ்சுகிறான். அப்படி சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் என்ன நேரிடும் என்பதை பற்றிய சிந்தனையும் அவன் சித்தத்தில் உதைக்கவே அவன் நரம்புகளில் லேசாக ஒரு நடுக்கம் ஊடுருவி போகுது. அவன் கண்முன்னே வேங்கி நாட்டு கோதண்டம் பயங்கரமாய் எழுந்து நிற்குது. அத்தியாயம் 14 மீண்டும் சந்திப்போம்.